அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கான பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பருப்பு சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு பாதி பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு ஒரு 50 கிராம் அளவு பாசிப்பருப்பை ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். இப்போ நான் பாத்திரத்தை காய வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வெந்தயம் மட்டும் போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகாவை அதோட போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் அதோடு ஆட் பண்ணிடலாம். தக்காளி லைட்டாக வதங்கினா போதும், அதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் அப்புறம் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு சிட்டிகை அளவு நான் வந்து பெருங்காயத்தூள் அதோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு இப்போ அதோடவே பார்த்திங்கன்னா, நம்ம கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க காய் பருப்பு எல்லாமே அது மூழ்கிற அளவு தண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதிகமாக வைக்க வேண்டாம். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு போதுமான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி 1 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் போதுமான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணாமலோ இல்லை உப்பு கொஞ்சம் கம்மியாகவோ போட்டு கொடுங்க குழந்தைக்கு. அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குக்கரை மூடிடலாம். 6-7 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நமக்கு விசில் வர்றதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து நல்லா அதை மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது பருப்பு சாதத்துக்கு இது மாதிரி சாதம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அதனால் கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நமக்கு 6 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லாவே நல்லா குழஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தோடு அதை மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதில் போட்டிருக்க காஞ்ச மிளகாய் மட்டும் இப்போ தனியாக எடுத்துட்டு மற்றதெல்லாம் சாதத்தோடு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ மத்து வச்சு நம்ம பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பருப்பு நல்லா சூப்பராக கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. ஸோ அந்த ஈக்குவலுக்கு நம்ம தண்ணி வந்து அந்த பொருளெல்லாம் மூழ்கிற அளவு வச்சோன்னா இந்த மாதிரி நமக்கு பருப்பு கிடைக்கும். குழந்தைக்கு தேவையான அளவு மட்டும் பருப்பை நான் எடுத்து ஒரு கிண்ணத்தில் தனியாக வச்சுட்டேன். ஸோ அதோடு பார்த்திங்கன்னா, 1-2 ஸ்பூன் அளவு நெய்யை நான் இப்போது காசி எடுத்து அந்த பருப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைக்கு எப்போவுமே நெய்யை காசி கொடுங்க. காசாமல் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக சளி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ சாதத்தோடு நம்ம பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் எல்லா காய்கறியும் பருப்போடு போட்டு வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லாவே சாப்பிடுவாங்க. சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.